நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பரிகாரத்தை நிறைய பேர் செஞ்சு பலன் அடைஞ்சிருக்காங்க. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை நான் சொல்ல போற இந்த 3 நாட்கள்ல நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை சீக்கிரத்திலே அடையறதுக்கு ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனை மட்டும் இல்லாம உங்களுக்கு வெளியில சொல்ல முடியாத எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு பலன் கிடைச்சதுன்னு நீங்களே எங்கிட்ட வந்து சொல்லுவீங்க. அதனால முழு நம்பிக்கையோட நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த பரிகாரத்தை நாம என்னைக்கு செய்யணுங்கிறத பத்தி பார்த்தரலாம். அம்மாவாசை வர்றதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா மார்ச் மாசத்துல 21ஆம் தேதி அம்மாவாசை வருது, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. அப்படி பார்க்கும்போது நீங்க மார்ச் மாசம் 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு இந்த பரிகாரத்தை செய்யணும். அதாவது 3 நாட்கள் நைட்டு நீங்க தூங்க போகும்போது இப்ப நான் சொல்லக்கூடிய பொருள் உங்க தலகாணி கடியில வச்சுட்டு நீங்க தூங்குங்க. 4வது நாள் காலையில, அதாவது அம்மாவாசை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில அந்த பொருளை என்ன பண்ணணுங்கிறத பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த பரிகாரத்தை என்னைக்கு செய்யணுங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியலனா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை கண்டிப்பா நான் தெளிவுபடுத்துறேன். இப்போ இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரே ஒரு எலுமிச்சை பழமும் ஒரு மஞ்சள் நிற துணியும் தேவைப்படும். கருப்பு நிற புள்ளிகள் இல்லாம நல்ல மஞ்சள் நிறமா இருக்கக்கூடிய எலுமிச்சை பழமா பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க. இந்த பழத்தை நீங்க உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கிண்ணத்துல கொஞ்சோண்டு பன்னீரும் தண்ணீரையும் ஊத்தி அதுல இந்த எலுமிச்சை பழத்தை போட்டு வச்சிருங்க. இந்த மாதிரி 1 மணி நேரம் அந்த பன்னீர்ல இந்த எலுமிச்சை பழம் இருக்கட்டும். இதை ஏன் நாம செய்யறோம்னா, வெளியில இருந்து நாம எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வரும்போது அதுக்கு மேல ஒரு சில எதிர்மறை சக்திகள் இருக்கும், அத நீக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நாம செய்யறோம். இதுக்கப்புறமா எலுமிச்சை பழத்தை நல்லா சுத்தம் செஞ்சு, அதாவது தண்ணீர் இல்லாம ஒரு சுத்தமான துணியை வச்சு தொடச்சு எடுத்துக்கோங்க. சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது மார்ச் மாசம் 18ஆம் தேதி நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க தயார் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய மஞ்சள் நிற துணியில சுத்தம் செஞ்ச எலுமிச்சை பழத்தை வச்சிருங்க. இதுக்கப்புறமா ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்துக்கிட்டு அதுல நீங்க யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களோட பேரையும் எவ்வளவு தொகை கடனை கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டையும் எழுதி எலுமிச்சை பழத்தோட சேர்த்து மஞ்சள் துணியில வச்சிருங்க. இப்போ இந்த மஞ்சள் நிற துணிய மஞ்சள் நிற நூலால ஒரு முடிச்சா கட்டிக்கோங்க. இந்த முடிச்ச நீங்க உங்க தலகாணி கடியில வச்சு தூங்குங்க. இந்த எலுமிச்சை பழம் முடிச்சு உங்க தலகாணி கடியில 3 நாள் ராத்திரி அப்படியே இருக்கட்டும். யாருக்கு பிரச்சனை இருக்கோ இல்ல யார் பேர்ல கடன் இருக்கோ அவங்க தான் அந்த தலகாணியில படுக்கணும். 3 நாட்களும் ஒரே ஆள் தான் அந்த தலகாணியில படுத்துக்கணும். இப்படி சனிக்கிழமை நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு, திங்கட்கிழமை அன்னைக்கு நைட்டு, அதாவது 20ஆம் தேதி நைட்டு வரைக்கும் இந்த எலுமிச்சை பழம் உங்க தலகாணி கடியிலேயே இருக்கட்டும். அது வேற யாரும் கையை வச்சு எடுத்துடாம பாத்துக்கோங்க. அடுத்ததா செவ்வாய்க்கிழமை, அதாவது மார்ச் மாசம் 21ஆம் தேதி காலையில அம்மாவாசை அன்னைக்கு இந்த பழத்தை என்ன பண்ணணும்னு நாம இப்போ பார்க்கலாம். முதல்ல அம்மாவாசை அன்னைக்கு காலையில நீங்க எந்திரிச்ச உடனேயே நீங்க இந்த 3 நாட்களும் யூஸ் பண்ண பெட்ஷீட்டையும் தலகாணி உரையையும் எடுத்து துவைச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த எலுமிச்சை பழம் முடிச்ச எடுத்து உங்க தலைய சுத்தி கால் படாத இடத்துல போட்டுருங்க. இதுக்கப்புறமா நீங்க குளிச்சுட்டு வந்துட்டு எப்பையும் போல உங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க. அடுத்ததா 9 எலுமிச்சை பழத்தை மாலையா கட்டி வச்சுக்கோங்க. இந்த அமாவாசை நாள்ல காலையில தலைய சுத்தி அந்த எலுமிச்சை பழத்தை நீங்க தூக்கி போட்டதுக்கு அப்புறமா நீங்க தயார் பண்ணி வச்சிருக்க கூடிய 9 எலுமிச்சை பழ மாலைய நீங்க துர்கையம்மன் சன்னதி இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் துர்கையம்மனுக்கு மாலையா போட்டுருங்க.
இது கூடவே ஒரு மண் அகல் விளக்க ஏத்தி வச்சு அந்த துர்கை அம்மன் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நீங்க வேற ஏதாவது பிரச்சனைக்காக இந்த வேண்டுதலை வச்சீங்கன்னா அந்த பிரச்சனையும் கூடிய சீக்கிரமே தீரணும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய தீர்க்கிறதோட அதை தீர்க்கிறதுக்கான பண வரவையும் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு கடனை அடைக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுக்காது. நீங்க கடனை அடைக்கிறதுக்கும் உங்களுக்கு பணம் வர்றதுக்கும் தேவையான முயற்சிகளை எடுக்கும் போது இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் முழு நம்பிக்கையோட மனப்பூர்வமா இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொகை அடைஞ்சிருச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கையையும் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான பரிகாரங்களும் ஆன்மீக தகவல்களையும் நீங்க தினமும் பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.